Radio. உலகமெங்கும் வசந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. ஊரும் பேரும், அது என்ன ஊரும் பேரும்? ஊர் இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் அந்த பேர் வரது காரணம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிற நிகழ்ச்சி தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலியமாக தினம் ரெண்டு ஊருக்கு போகிறோம், ரெண்டு ஊரை பற்றியும் அந்த பேர் வரது காரணத்தை வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்றத நம்ம பிரதர் போயிருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். மிஸ்டர் பிரதர், எந்த ஊரில் இருக்கீங்க? ஹாய் பிரதர், நான் இப்போ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கேன், அரிட்டாப்பட்டி அப்படின்ற ஊரில் இருக்கேன். அரிட்டாப்பட்டி, அது என்ன அரிட்டாப்பட்டி? அந்த ஊரில் அந்த காலத்தில் நிறைய பேருக்கு உடம்பெல்லாம் அரிக்கி இருக்குமோ, அரி அரின்னு அரித்ததுனால அரிட்டாப்பட்டி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்களோ தெரியல. எதுக்காக அரிட்டாப்பட்டி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு மக்கள்கிட்ட நீங்கள் அழகாக கேளுங்க பார்ப்போம். இந்த ஊருக்கு ஏன் அரிட்டாப்பட்டி அப்படின்னு பேர் வந்தது என்ன மக்கள்கிட்ட கேட்போம். வாங்க, வணக்கம். உங்கள் பேர் என்ன? ரேவதி. என்ன பண்ணுறீங்க? வீட்டில் தான் சுவை இருக்கு. நீ என்ன பண்ணுறீங்க? எசையா. நீ என்ன பண்ணுறீங்க? கமலம். கமலம், என்ன பண்ணுறீங்க? வீட்டில் இருக்கீங்களா? அம்மா வேலைக்கு போகிறோம். அம்மா வேலைக்கு பாருங்கள், இந்த வயசுலேயும் உடைச்சி சாப்பிட்றாங்க. சாப்பிட்றோம். உடைச்சி சாப்பிட்றீங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அம்மா வேலைக்கு தான். கம்மா வேலை. கம்மா வேலையில் என்ன செய்யணும்? மண்ணு கூட. மண்ணு கூட. சரி, உங்களுக்கு எத்தனை பேரம் பேத்தி? ரெண்டு பேவையே, ஒரு பொண்ணு. ஆ, ஆறு அஞ்சு ஆம்பளை பையன். ஓகே, உங்களுக்கு? நாலு பேரை. நாலு பேரை. மயன். மயன். மருமக தவறி போச்சு. மருமக தவறி போச்சு. தவறி போச்சு. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கம்மா வேலை பார்க்குறேன். கம்மா வேலை பார்க்குறீங்க. ஐயா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வாட்ச்மேனாக இருக்கேன். நீங்கள்? சும்மா இருக்கேன். சும்மா இருக்கீங்க. நீங்கள்? சக்கராவில் வேலை ஆக்குறேன். சக்கராவில் வேலை. நீங்கள்? நாங்கள் எல்லாம் லேபர் தான் சார், கூலி வேலைக்கு போவோம். நீங்கள்? சார், கூலி வேலை தான் சார். சின்ன கூலி. கூலி வேலை. நீங்கள்? கூலி வேலை தான் சார். நீங்கள்? கம்மா வேலை பார்ப்போம் சார். கம்மா வேலை பார்ப்பீங்களா? அதாவது எல்லாரும் வாயில் லிப்ஸ்டிக் போடுவாங்க, நீங்கள் பல்லில் ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா? அது என்னது? வெத்தலை. வெத்தலை. ஒரு நாளைக்கு எத்தனை வெத்தலை போடுவீங்க? ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு வாங்குவேன். 10 ரூபாய்க்கு வாங்க. எங்கள் சிறீங்கன்னு நீங்கள் காலையில் எழுந்த உடனே டிஃபன் சாப்பிடுவீங்களா இல்லை வெத்தலை போடுவீங்க? பல்ல விளக்கிட்டு டீ குடிப்போம். சரி, அப்புறம் டீ குடிச்சிட்டு சோறை கொண்டுக்கிட்டு போவோம் கம்மா வீட்டுக்கு. சரி, அங்கே போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு வெத்தலை போடுவோம். வெத்தலை போடுவீங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே வெத்தலை போடுவீங்களா? போடுவோம். எத்தனை வருஷமாக வெத்தலை போடுறீங்க? இப்போ தான். இப்போ தான் ஒரு 4 வருஷம் இருக்கு. 4 வருஷமா? அது பேர் 4 வருஷமா போடுறீங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ளம்பிங் வேலை பார்க்குறீங்க சார். நீங்கள் என்ன? சும்மா கூலி வேலை தான் சார். நீங்க என்ன? கூலி வேலை பார்க்குறோம். கூலி வேலை பார்க்குறீங்க. நீங்க என்ன பண்ணுறீங்க? கூலி வேலை தான். நீங்க? கூலி வேலை தான். நீங்க? கூலி வேலை தான். எல்லாருமே கூலி வேலை பார்க்குறீங்க. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நாங்க கம்மாளைக்கு போறோம். கம்மாளை போறீங்க. இந்த ஊர்ல நிறைய கோயில்லாம் இருக்கா? நிறைய கோயில்கள் இருக்கு. குடவரை கோயில் இருக்கு, சிவன் கோயில். வேற வேற நிறைய, கருப்புசாமி, இளமனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, இல்லாண்டி அம்மா இருக்கு, பஞ்சவர் படுக்கை இருக்கு, கலிஞ்சமலை இருக்கு. சரி, பெருமாமலை இருக்கு, முன்னமலை ஆண்டி இருக்கு, நிறைய கோயில் இருக்கு. நிறைய கோயில் இருக்கு. சொல்ல போன காளீஸ்வரி கோயில் இருக்கு. சரி, நிறைய கோயில் இருக்கு. நிறைய கோயில்கள் இருக்கு. ஆமா. சரி, இந்த கோயில்ல உங்களுக்கு பிடிச்ச கோயில் எது? இளமனாட்சி அம்மா. ரெண்டாவது சிவன் கோயில். சிவன் கோயில். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல. மீச ஏதோ நூல் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்? எங்களுக்கு பிறகு பிடிக்கும் சார். நடிகர் ஜாஜி கணேசன், பிரபு, ரெண்டு பேரும் பிடிக்கும் சார். சிவாஜி கணேசன் சார், பிரபு. ஆமாம். எந்த நடிகை பிடிக்கும்? நடிகையா? சரோஜா தேவி. சரோஜா தேவி. அப்புறமா வேற என்ன நடிகை இப்போ? அப்புறம் என்ன கேஆர் விஜயா. அப்போ இப்போ நடிக்கிற நிறைய பேர் இருக்கா? ராஜா இருக்காங்க, கௌரவம் இருக்கு, நிறைய பேர் பண்ணுறாங்க. சரி, இந்த கோயிலில் இந்த விழாக்கள்லாம் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்குல்ல, டான்ஸ்லாம், அதெல்லாம் போய் பார்ப்பீங்களா? பார்ப்போம். இன்னும் சாதாரணமாக பார்ப்பீங்களா, ஆண்டு பார்ப்பீங்களா? சாதாரணமாக தான் சார் பார்ப்போம். சாதாரணமாக ஆண்டு பார்ப்பீங்களா? ஆண்டு பார்ப்பீங்களா? சரி, ஓகே. அம்மா, உங்கள் ஹேரு இவ்வளோ ஸ்டைலாக இருக்குது, அது என்ன காரணம்? இங்கே உங்கள் முடி, முடி, முடி தலைமை வைக்காமல் அப்புறம் உங்கள் மாதிரி நறுக்கிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல? இல்லை இல்லை, நீங்கள் உங்கள் முடி வந்து அழகாக இருக்குது. ஆமாம். எதனால் நீங்கள் என்ன ஷாம்பு போடுறீங்க, என்ன சோப்பு போடுறீங்க? நாங்கள் என்ன 1 ரூபா சாப்பு போடுறோம், தேங்காய் எண்ணெய் தான் தேய்ப்போம். தேங்காய் எண்ணெய். அப்புறம் என்ன தேய்க்கிறோம்? முடி வந்து அடர்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? நாங்கள் என்ன தரோம்? பெற்றவங்களை தான் கேட்கணும். பெற்றவங்கள கேட்கணும். சரி,
உங்கள் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கேன், அதுக்கு என்ன காரணம்? என்ன அம்மா, உங்கள் முடி ஸ்டைலாகுது? ஷாம்பு தான் போடுவோம். ஷாம்பு? மேடம் ஷாம்பு தான் போடுறாங்க. என்ன ஷாம்பு? ஹலோ ஷாம்பு, ஒர்ரா ஷாம்பு. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ண அடேங்கப்பா. அம்மா உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? நெருப்பு எங்க? நெருப்பு வீட்டுலதான் இருக்கு. நெருப்பு எங்க? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வீட்டுக்காரர் இல்ல. ஓ சரி, ஓகே. இந்த ஊருக்கு எதுக்கு அரிட்டாப்பட்டி அப்படின்னு பேர் வந்திருக்கும்? கிராமம்னு சொல்லி வச்சிருக்காங்க. கிராமம். சரி, நான் வந்து உங்க புள்ள மாதிரி. ஆமாம் தானே? ஆமாம் தானே. பிள்ளைக்கு இப்போ கொஞ்சம் காசு கஷ்டம், கொஞ்சம் காசு கூட இது தங்க சங்கிலி இல்லை, விட்டா வாங்கிடுவாங்க போல. இத சரி, நம்ம மேட்டருக்கு போயிடும். அரிட்டாப்பட்டின்ற பேர் ஏன் வந்திருக்கும் தெரியல. அந்த காலத்துல இருந்து, எங்க காலத்துல இருந்து அரட்டாட்டினதே. இது காலையில வச்சதா? காலையில வச்சது. காலையிலயா? அந்த காலத்துல? காலத்துல, அந்த காலத்துல. நீங்க சொல்லுங்க, எதுக்கு அரட்டாட்டின்னு பேர் வந்துச்சு? இதோ அந்த காலத்துல முனிவர்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க. சரி, அதனால இந்த ஊர் அரட்டாட்டின்னு பேர் வந்திருக்கு. முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க. நீ என்ன காரணம்? அரிட்டர் முனிவர் வாழ்ந்த காலம். அரிட்டர் அப்படின்னு முனிவரா? ஆமா, அவர் வாழ்ந்ததுனாலதான் அரிட்டாப்பட்டி. அரிட்டர் அப்படின்னு ஏதோ ஒரு முனிவர் வாழ்ந்திருக்காராம். முதல் தமிழில் முதல் எழுத்து என்ன? ஆ, ஆனா. அதனால அரிட்டாப்பட்டின்னு வச்சது. ஆனான்றது தமிழில் முதல் எழுத்து. முதல் எழுத்து. அதனால அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்டி. சரி, ஆனால் நீ சொல்ல என்ன காரணம்னு தெரியாது. நீங்கள் சார், அரிட்டன்றது வந்து வாழ்ந்தார் சார் அந்த காலத்தில். ஆ, மலையில் அரிட்டா அரிட்டன்றவர் வந்து வாழ்ந்ததுனால அது அரிட்டாப்பட்டி அப்படின்ற வழக்கம் வந்துருச்சு. வேறு எதுனா காரணம் இருக்கானே? இல்லை, நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் தெரியாது சார். நீங்கள் அரியனாக கே சிவன். சிவன்? ஆமாம், சிவன். சிவனுடைய அடியார்கள் இங்கே வாழ்ந்துருக்குறாங்க. ஓஹோ, அதனால தான் அரி டா அரிட்டாப்பட்டி. மலையவே குறைஞ்சு சிவன் மலைங்கிறது குறைஞ்சிருக்காங்க. மலையவே குறைஞ்சு குகையில் குறைஞ்சி சிவன் வச்சு அதுதான் அரி சிவன் அப்படின்ற காட்சி அரிட்டாப்பட்டி. சூப்பர்ணா, சூப்பர்ணா. அதாவது இந்த ஊருக்கு ஏன் அரிட்டாப்பட்டி அப்படின்னு பேர் வந்ததுன்னு கேட்டால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? அரி என்றால் சிவன், சிவனுடைய அடியார்கள் வந்து டா. ஸோ அரிட்டா சிவன் அடியார்கள் இங்கே நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க, அதனால அரிட்டாப்பட்டி அப்படின்னு பேர் வந்திருக்கோம் அண்ணன் சொல்கிறாங்க. இங்கே எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அரிட்டா அப்படின்னு ஒரு முனிவர் வாழ்ந்திருக்காராம் இங்கே, அதனால தான் இந்த ஊருக்கு அரிட்டாப்பட்டி அப்படின்னு பேர் வந்ததுன்னு இவங்களை சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் உண்மையான காரணம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்களுக்காக இந்த ஊரை பற்றி ஒரு தெளிவான தகவலை கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம சொல்லுவோமா? இப்போ அரிட்டாப்பட்டியை சேர்ந்த மிஸ்டர் மணி, மணி மாதிரி ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டு வேணாலும் பண்ண. அகர முதல எழுத்தெல்லாம் அறியவை தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறியவை தாய் தேவி. ஆதி பகவன் முதல் என்று உளறவை தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறியவை தாய் தேவி. சூப்பர், சூப்பர். கைது கைது. பிரமாதம், பிரமாதம். கேட்டாச்சு, அரிட்டாப்பட்டி அப்படின்ற பேர் வந்ததுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கத்தை கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம உண்மையான விளக்கத்தை தர்றோம். எப்படி தருவோம்? ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் எதுக்கு அரிட்டாப்பட்டி அப்படின்னு பேர் வந்திருக்கும் அப்படின்ற காரணம் தெரியும். இப்போ நம்ம ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போம். அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஊராக அரிட்டாப்பட்டி என்னும் இவ்வூர் விளங்குகின்றது. மேலூர் செல்லும் சாலையில் யானை மலைக்கு வடக்கே, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நரசிங்கம்பட்டிக்கு வடமேற்கே இவ்வூர் அமைந்துள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சமண படுகைகளுக்கு இந்த ஊர் அதிகம் அறியப்படுகின்றது.
சமண சமய வரலாறு குறித்த ஆய்வாளர்கள் அதிகம் அறிந்த பகுதியாகவும் அதிகம் விரும்பும் பகுதியாகவும் அரிட்டாப்பட்டி அமைந்துள்ளது. இந்த மலையை திருப்பிணையன் மலை என்று சமண கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சமணர் கால குகைகள் மற்றும் பாண்டியர் கால குடைவரை கோவில்கள் இங்கு அமைந்துள்ளன. தமிழ் சித்தர்களில் மூத்தவரும் அகர வரிசையிலே முதலானவருமான கும்பமுனி என போற்ற பெறும் அகத்திய முனிவர் மாபெரும் சிவயோகி என்பது யாவரும் அறிந்ததே. அத்தனை சிறப்புகள் பெற்ற சித்தர் பெருமான் அகத்தியருக்கு ஒரு மாபெரும் மனக்குறை ஒன்று இருந்து வந்தது. தன் தாய் தந்தையார் யார் என்பதே அம்மனக்குறைக்கு காரணமாகும். இது அவரை பெரும் மனவாட்டத்திற்கு ஆட்படுத்தியதன் காரணமாக இந்த கேள்விக்கு தான் வணங்கும் சிவபெருமானும் அன்னை உமாதேவியுமே பதிலளிக்க முடியும் என்றெண்ணி கடும் தவத்தில் ஆழ்ந்தார் அகத்தியர். அந்த தவத்தின் முடிவில் அவருக்கு சிவபெருமான் அன்னை உமாதேவி சமேதரராக காட்சியளித்து தாங்களே அகத்தியரின் அன்னை தந்தை என்று உணர்த்தி அகத்தியரின் மனக்குறையை தீர்த்து வைத்தனர். அதனால் உள்ளம் மகிழ்வடைந்த அகத்தியர் அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அவர் அவ்வாறு ஈசனை வழிபட்ட இடமே அக்காலத்தில் சான்றோர்களால் தேவாரிஷ்டாப்பட்டி என்று அழைக்கப்பெற்றுள்ளது. தேவாரிஷ்டாப்பட்டி என்னும் இவ்வூரின் பெயரே காலப்போக்கில் ஆரிஷ்டாப்பட்டி என மருவி அடுத்து வந்த காலகட்டங்களில் ஆரிட்டாப்பட்டி என திரிந்து நாளடைவில் இப்பகுதி மக்களின் வட்டார வழக்கு பேச்சு நடையில் தற்பொழுது அரிட்டாப்பட்டி என வழங்கப்பெற்று வருகின்றது. பார்த்தாச்சு, அரிட்டாப்பட்டி என்ற பேர் வந்ததுக்கு காரணம் நமக்கு தெரிஞ்சாச்சு. பிள்ளைங்களா நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஊருக்கு போகிறோம். அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன பிரேக். இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரெண்டாவது ஊருக்கு போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ரெண்டாவது ஊர் எந்த ஊர் பிரதர்? எந்த ஊரில் இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நான் இப்போ மதுரையில் இருக்கேன், மஹபூப் பாளையமில் இருக்கேன். மஹபூப் பாளையம், மஹபூப் பாளையம் அப்படின்னா என்ன? மெபூபா மெபூபா அந்த பாட்டு எழுதினவர் அந்த ஊரில் தான் பிறந்திருப்பாரோ, அதனால்தான் மெஹபூப் பாளையம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களோ தெரில. பிரதர், எதுக்காக மெஹபூப் பாளையம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு மக்கள்கிட்ட கேளுங்க பார்ப்போம். இந்த ஊருக்கு எதுக்கு மெஹபூப் பாளையம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு ஊரில் இருக்க மக்கள்கிட்ட கேட்போம். வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா அண்ணா? என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கும். என்ன பண்ணுறீங்க? வேலை பார்க்குறீங்க? நீங்கள் வேலை பார்க்குறீங்க? என்ன வேலை? குப்பா குப்பா இல்லை. நீங்கள் ரிட்டையர்ட் எஸ்ஐ. நீங்கள் வேலை? வேலை ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் எம்ப்ராய்டரி. டாடா ஏசி. பெயிண்ட் அடிக்கிறா? டிரைவர். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சாந்தி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் இருக்கீங்களா? வீட்டில் தான் இருக்கேன். சரிங்கம்மா. நீங்கள்? நான் டிரைவர். நீங்கள்? நான் அப்படியே ஆட்டோ மெக்கானிக். 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 நான் பெயிண்டர். பெயிண்டர். டிரைவர். பேக்கர்ஸு. ப்ளம்பர். எம்ப்ராய்டிங். மீன் கடை. பெல்ட் கடை. சாவி கடை. ஆட்டோ டிரைவர். ஸ்கூல் படிக்கிறேன். அக்பர் அலி. சாவி கடை வச்சு? சாவி கடை. எத்தனை வருஷம் சாவி கடை வைக்கிறீங்க? ஒரு 10 வருஷமா. 10 வருஷமா? எந்த சாவி கொடுத்தாலும் அதே சாவியை நீங்கள் போட்டு கொடுத்துருவீங்க? இப்போ வீட்டு சாவி தொலைஞ்சு போச்சு, எப்படி திறக்கிறதுன்னு பார்த்தா நீங்கள் வந்து திறந்து கொடுத்துருவீங்கலாம். அது எந்த லாக்காக இருந்தாலும் ஓப்பன் பண்ணுவீங்க? எந்த லாக்காக இருந்தாலும். நான் ஒரு 2 சாவி தரேன், செஞ்சு தர முடியுமா? செய்வேன், செஞ்சு தரேன். ஆனால் ரிஸ்க்கான சாவி அது. ரிஸ்க்கான சாவினா என்னால் செய்ய முடியாது. அது சொல்லாமல் சொன்னால்? அது நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நானும் சொல்ல மாட்டேன். இல்லை, சொல்லாமல் கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவீங்க. ரிஸ்க்கான சாவின்னா செஞ்சு கொடுங்க. ரிஸ்க்கான சாவினா செஞ்சு செய்ய முடியல. இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சாவி கொடுத்து நீங்கள் பிரச்சனையில் மாட்டிருக்கீங்களா? இன்ன வரைக்கும் வந்ததில்லை. இது வரைக்கும் மாட்டம் இல்லை. எதுவுமே வந்தேன். கடவுள் புண்ணியத்தில் இன்னும் மாட்டம் எதுவுமே இல்லை. ஓகே, மாட்ட மாட்டீங்க. அப்படி வச்சு அந்த மாதிரி ஆட்களும் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. சரிங்களா? ஆனால் ரம்ஜான் எப்படினா போச்சு? நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் 30-29 நோம்பு வச்சு 5 வேலை தொழுது, தராபியை வச்சு நல்லபடியாக தொழுது, ரொம்ப சந்தோஷமாக போச்சு ரம்ஜான். சந்தோஷமாக போச்சு. சந்தோஷம். அதாவது காலையில் நீங்கள் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே சாப்பிட்டுருவீங்க? சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் இடையில வந்து எச்சு கூட முழுங்க மாட்டேங்க? மாட்டோம். சாயந்தரம் 6:30 மேலே சூரியன் மறைந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவோம். ஆமாம். ஓகே, இது எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், நான் எங்கேயாவது வெளில போனால் கூட
அந்த வேலை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டியிலேருந்து கீழே இறங்கி நமாஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், தொழுகை தொழுகைன்றது வந்து எங்களுக்கு பள்ளிவாசலில் தான் பண்ணணுன்ற குறிக்கோள் கிடையாது. அஞ்சு வேலை ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை வந்து தொழுகை நிறைவேற்றணும். அது எந்த இடமா அந்த இடம், நம்ம தொழுக போகிற இடமும் தொழுகக்கூடிய துணியும் சுத்தமாக இருந்தாலே போதும், இறைவன் வந்து அந்த தொழுகை ஏற்றுக்கிறான். பள்ளிவாசலில் தான் தொழுகணும், அங்கே தான் தொழுகணுன்ற எட்டாயம் நமக்கு கிடையாது. தொழுகையே ஐந்து கடமை இறைவனுக்கு நம்ம நிறைவேற்ற கடமை, அந்த ஐந்து வேலை தொழுகை. அதை எங்கேயும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழுதுறோம், அதுதான். இப்போ நாங்கள் டாடா ஏசி டிரைவரு, நாங்கள் ஒரு லோடு போய்கிட்டே இருப்போம், குறிப்பிட்ட டைம் வந்துடும், பார்ட்டிகிட்ட சொல்லி அனைவரும் அஞ்சு நிமிஷம் தொழுதுக்கிறேன் அப்படின்னா சரிங்கன்றுவாங்க. அந்த இடத்துல சுத்தமான இடமானு கேட்பேன், இருக்கணும் டக்குனு விரித்து தொழுதுட்டு என்னுடைய கடமை நிறைவேற்றிட்டு அந்த அவங்களுடைய கடமை நிறைவேற்ற நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். இது எல்லா எல்லா இஸ்லாமியர்களும் பண்ணுறாங்க. எல்லா 75-80 முஸ்லீம்ஸுக்கு இறைவனுக்கு பயந்து வாழ்கிறவங்க கண்டிப்பாக இதை எல்லாம் செய்வாங்க. முத முதல்ல பிரியாணி கண்டுபிடிச்சது யார்? அது எப்படின்னு சொல்ல முடியாது. உணவுகள் வந்து அந்த இறைவன் கொடுத்தது, அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது, இறைவன் கொடுத்தது. சரி, நீங்கள் சொல்லுங்க, பிரியாணி யாரை கண்டுபிடிச்சா? மக்கள் யாரோ ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த யாரோ ஒரு ஆள் அது தெரியாது, ஆனால் நீங்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லுங்க. யாருண்ணா? முகலாயர் வம்சம். முகலாய வம்சம். முகலாயர் வம்சம். ஓகே, எதனா எப்படி பிரியாணின்னு ஒன்று ஐடியா உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, இது வந்து அவங்களுக்கு வந்து அரசு சபையில் அவங்களுக்கு ஒரு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் அது. முகலாயர் அரசில் மன்னருக்கு செய்யப்படக்கூடிய ஒரு ஸ்பெஷல் உணவு அது. ஷாஜகானுடைய மனைவி மும்தாஜ் தான் அந்த பிரியாணியை முத முத தயார் பண்ணாங்க. ஆமாம், அந்த போர் வீரருக்கு எல்லாருக்குமே கொடுக்கறதுக்காகவே ருசியாக சமைச்சு இந்த பிரியாணியை கொடுத்தாங்க. அதனால தான் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. அம்மா, உங்கள் காலத்தில் நீங்கள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக சமைப்பீங்களா? சமைக்க செய்வோம், சாப்பிட செய்வோம். நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுவீங்களா? பிரியாணியை பற்றி நம்ம கேட்டாச்சு. இப்போ இந்த ஊருக்கு மகபூப் பாளையம் அப்படின்ற பேர் வரதுக்கு காரணம் என்ன? இந்த மகபூப் பாளையத்துக்கு பக்கத்தில் வந்து கற்றாப்பாளையம்னு ஒரு பகுதி இருக்குது. சரிங்க. அந்த பகுதி வந்து விடுதலை போராட்ட இதுலேருந்து இருந்த தொகுதி இருந்தது. அப்போ இது வந்து வந்து வெறும் நிலமாக இருந்தது. அங்கே உள்ள மக்கள் அவங்க அந்த மேலமாசி வீதி பக்கத்தில் உள்ள பகுதியுள்ள வாழ்ந்த மக்கள்கள் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து இடங்கள் வாங்கி போட்டு இது வெறும் நிலமாக இருந்த பகுதி. ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸுடைய கல்றைகள்லாம் இருக்குது முன்னாடி முகப்பு வாயில். ஓகே, அதுக்கு பின்னாடி வந்து இங்கே நிலமாக இருந்ததா நம்ம முஸ்லீம்ஸ் பாய்க வந்து அதிகமாக ஒன்று ஒரு ஒருத்தங்களாக பிளாட் வாங்கி ஒருத்தர் வாங்க மாமா மச்சம் அப்படின்னு வாங்கி அதிகமான ஒரு 75% வந்து முஸ்லீம்ஸுகள் நிறையா இங்கே இடத்த வாங்கி அதுக்கப்புறம் நண்பர்கள் இந்து சகோதரர்கள் கிறிஸ்டின் சகோதரர்கள் எல்லாமே நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறனால எல்லாம் ஒரு தாய் பிள்ளைங்க தான். நம்ம ஒரு தாயின் வயிற்றுலேருந்து உருவான பிள்ளைங்க தான். அந்த பேசிக்கில் எல்லாம் அவங்களும் அவங்க ஒரு 25% கிறிஸ்டின் இந்து அவங்களும் அவங்க வாங்கி போட்டு எல்லாமே ஜாதி சமயம் இல்லாமல் எல்லா பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த இந்த இடத்த வாங்கி மகபூப் பாளையம்னு ஒரு அவர் தான் முத முத இந்த இடத்த வாங்கினார். மகபூப்பு மகபூப்புன்றவர் இந்த இந்த இடத்த முத முத அவர் தான் வாங்கினார். அவர் இறந்துட்டாரு. ரொம்ப பழமையான ரொம்ப 90-95 வரையும் வாழ்ந்து அவரோட சங்கதிகள் இப்போ இருக்குதா? இருக்கிறாங்க, அவங்க இருக்காங்க. அவங்க வாங்க போட்டது அப்புறம் அவங்க பிள்ளைகள் அப்படியே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விற்று இப்போ எல்லாமே வாங்கி பள்ளிவாசல் நல்ல மிக மிக பிரண்டமான பள்ளிவாசல் இருக்குது. ஒரு 2500 தலைக்கட்டு நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். சொல்லுங்கள், இந்த ஊருக்கு எதுக்கு மகபூப் பாளையம்ன்ற பேர் வந்துருக்கும்? இங்கே ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொன்ன மாதிரி மகபூப்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய யாவர்த்தமாக மகபாளையம் சொல்லி அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதான் மகபாளையம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாய்? சார், உண்மை தான். வேறு எதுனா காரணம் இருக்கா பாய்? வேறு எந்த காரணமும் இல்லை, அதுதான் காரணம். அம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா, எதுக்காக மகபூப் பாளையம் அப்படின்னு பேர் வந்து? போகலாம் போகலாம், நீ போகலாம். மகபாளையம் அங்கே இங்கே வந்து அவர் வீடு வாங்கினாரு. மகபாளையம், அவர் பேர் மகபூகா. மகபூப் பாளையம் அப்படின்ற பேர் வந்ததுன்னு கேட்டா ஊர்ல இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க? மகபூப் அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து இந்த ஊர்ல வந்து வாழ்ந்தாரு. அவர் தான் முத முதல்ல இந்த ஊர்ல வந்து நிறைய இடங்களை வாங்கி அவர் தான் செட்டில் ஆனாரு. அதுக்கப்புறமா நிறைய பேருங்களுக்கு நிறைய இடத்த வித்துட்டு அவர் வந்து மறைஞ்சிட்டாரு இப்போ. ஸோ அவர் முத முதல்ல வந்ததுனால அவர் பேர் ஞாபகமாக இந்த ஊருக்கு மகபூப் பாளையம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. மேலும் இந்த ஊரில் வந்து இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் மூணு பேரும் இருக்காங்க, மூணு இனத்தவரும் இருக்காங்க. இங்கே வந்து தர்கா இருக்குது, கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது. ஆனால் மூணு இனத்தவரும் சகோதர பாசத்தோட சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானமாக அழகாக குடும்பம் நடத்திட்டு வராங்க. ரம்ஜானுக்கு இங்கேருந்து பிரியாணியும் தீபாவளிக்கு அங்கேருந்து பலகாரமும் பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஊர் வந்து ரொம்ப சிறப்பான ஊராக அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு எதுக்கு மகபூப் பாளையம் அப்படின்ற பேர் வந்ததுன்ற முழு விவரத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்களுக்காக இந்த ஊரை பற்றி ஒரு தெளிவான தகவலை கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் சொல்கிறீங்களா? கேட்டாச்சு, மகபூப் பாளையம் அப்படின்ற பேர் வந்ததுக்கு அவங்க தெளிவாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கத்தை சொன்னாங்க. பட் அது உண்மையா இல்லையா அப்படின்றத ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போம்.
மஹபூப் பாளையம். மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இயற்கை வளமிக்க அழகியதொரு நிலப்பகுதியாக காட்சியளிக்கின்றது மஹபூப் பாளையம் என்னும் இவ்வூர். இவ்வூரில் அனைத்து சமூக மக்களும் குடியிருந்து வாழ்ந்து வருகின்றனர் என்றாலும் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் இப்பகுதியில் அதிகம் வசித்து வருகின்றனர். புகழ்பெற்ற மசூதிகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள ஊராக இவ்வூர் விளங்குகின்றது. பொதுவாக படை வீரர்களுக்குரிய ஊர் பாளையம் என அழைக்கப்பெறும். தமிழகம் முழுமையும் பல பாளையங்கள் காணப்படுகின்றன. மேட்டுப்பாளையம், கோபிச்செட்டி பாளையம், உத்தமப்பாளையம், உடையார்பாளையம், ராஜபாளையம் முதலான இன்னும் பிற பாளையங்கள் தமிழ்நாட்டில் உண்டு. இவ்வாறு பாளையம் என்ற சொல்லை அடைமொழியாக கொண்டு அமையப்பெற்ற எண்ணற்ற ஊர்களில் ஒன்றுதான் மதுரை பகுதியிலுள்ள மஹபூப் பாளையம் என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் படை வீரர்களுக்குரிய இடமாக விளங்கியதன் பொருட்டு பாளையம் என்ற அடைமொழி பெயர் பெற்றுள்ளது. இதனை அடுத்து அந்நாட்களில் இவ்வூர் பெரும் போர் நடைபெற்ற இடமாதலால் அப்போரை நினைவு கூறும் பொருட்டு மாப்போர் என்னும் சிறப்பு பெயரோடு பாளையம் என்ற அடைமொழி பெயரும் இணைந்து இவ்வூர் மாப்போர் பாளையம் என அழைக்கப்பெற்றுள்ளது. மாப்போர் பாளையம் என்னும் இவ்வூரின் பெயரே காலப்போக்கில் மஹாப்போர் பாளையம் என திரிந்து இப்பகுதி மக்களின் பேச்சு நடையில் மஹபூப் பாளையம் என வழங்கப்பெற்று வருகின்றது. தற்போது அங்கு வாழும் மக்களின் பேச்சு நடையில் மட்டும் மருவி மாப்பாளையம் என அழைக்க தொடங்கிவிட்டனர் என்பது நம் கண்முன்னே நிகழும் மாற்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. காலப்போக்கில் மாப்பாளையம் என்னும் இப்பெயரே இவ்வூருக்கு நிலைக்க பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பார்த்தாச்சு, மஹபூப் பாளையம் என்ற பேரு எதுக்காக வந்தது, ஏன் வந்ததுன்ற அர்த்தத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரெண்டு ஊருக்கு போனோம், ரெண்டு ஊர் பேர் வரதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிள்ளைங்களா நோட் பண்ணிட்டீங்களா? பெரியவங்கள நீங்களும் நோட் பண்ணிங்க. இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் கேட்க முடியாது, பார்க்கவும் முடியாது. ஸோ அதனால் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம ரெண்டு ஊருக்கு போனோம், ரெண்டு ஊரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் ரெண்டு ஊருக்கு போக போகிறோம். கரெக்டான நேரத்துக்கு நீங்களும் வந்துடுங்க, நானும் வந்துடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். நன்றி, வணக்கம், குட் நைட். மத்திய சிறைச்சல்ல தூக்கு போடுறாங்களே. ஐயோ, ஏன் நான் கேட்டது மஹபூப் பாளையம்ன்ற பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். நீங்க தூக்கு போறதுக்கு சொல்றீங்க, இல்ல அடக்கம் பண்றதுக்கு சொல்றீங்க. இப்போ இந்த மஹபூப் பாளையம் சார்பா நம்ம பாய் வந்து ஒரு நல்ல பாட்டு பாடுவார். அந்த பையன் பாட்டு எடுத்துக்கிட்டு இருக்காப்ல, காசு உடக்கு. பரவாயில்ல, காசு உடக்க எடுத்துக்கிறேன். ஐயோ அப்பா பா பா, பயிர் உடக்குது காசு.